தோனியோட கேமியோ எல்லாம் வேற லெவல். நான் அமலா சாஜி போட்டிருக்கலாம் நான் படத்துல. கொஞ்சம் ஸ்டோரி புதுசுல பழசுதான் அவ்வளவுதான் ஒண்ணும் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. லவ் கிடையாது, சென்டிமெண்ட் கிடையாது, நார்மலா இருக்கு. யோகி பாபா ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா காமெடியா இருந்துச்சு ப்ரோ. செகண்ட் ஆஃப் கொஞ்சம் லாக் இருக்கிற மாதிரி இருந்துச்சு, ஆனா கிளைமேக்ஸ் நல்லா காமெடியா இருந்துச்சு. இல்ல நார்மல் லவ் ஸ்டோரி தான், கொஞ்சம் டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணிருக்காங்க. பாக்கலாம், ஒன் டைம் வாட்சபிள் பாக்கலாம் ப்ரோ, ஒரு டூ டைம்ஸ் பாக்கலாம். யோகி பாபாவோட காமெடி தான் படத்தை நல்லா தூக்குச்சு. எல்லாம் காமெடியுமே நல்லா இருக்கு, நல்லா தான் இருந்தது. காமெடி யோகி பாபு ஃபைனல் அந்த டைகர் சீன்ஸ்லாம் சொல்லுங்கள். மெயினாக ஹரிஷ் கல்யாணுக்காக பார்க்கலாம். நதியா மேடம் நல்லா பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு ப்ரோ. படம் ரொம்ப ஆவரேஜ் ப்ரோ. மெயின் ரீசன் என்னன்னா காமெடி எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல, அதுதான் வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி ட்ரை பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்தாங்க, ப்ரெட்டியாக இருந்தாங்க, அழகாக இருந்துச்சு பார்க்கவே ஸ்க்ரீனில். இவானாவும் சரி நதியாவும் சரி, காவேரன் படத்துலேயே ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருந்தார் காமெடி. பட் இதில் வந்து ரொம்ப சோக்கி வச்சுருந்தாங்கன்னு சொல்லணும். யாருக்குமே வந்து ஒரு கேரக்டர் கேரக்டரைசேஷன் கரெக்டாக பண்ண மாதிரியே தெரியல. ஃபஸ்ட்டு பத்து நிமிஷம் என்ன காட்டுறாங்களோ அதே தான் ரெண்டரை மணி நேரத்துக்கு இருக்குது. யாருமே ஒன்றும் புதுசாக எதுவுமே சொன்ன மாதிரி தெரியல. காமெடி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி வர வச்சாங்க, பட் எதுவுமே எங்கேயுமே ஒர்க் அவுட் ஆகல. கண்டிப்பாக ஃபேமிலியாக வந்து ரெண்டு மூணு வாட்டியே பார்க்கலாம், சிரிப்புக்காக பார்க்கலாம். நல்லா இருக்கு. டூ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ்க்கு எதுக்கு மூவியை இது க்ரீன் லைட் பண்ணாங்கன்னே புரியல. அதான் ரொம்ப ஆவரேஜாக தான் இருக்கு. செம்மையாக இருக்கு, செம்மையா இருக்கு ப்ரோ. த்ரில்லிங்காக தான் இருக்கு, நல்லா இருந்துச்சு. லவ் காமெடி த்ரில்லிங் எல்லாமே செம்மையா இருக்கு. செகண்ட் சொன்னது தான், தோனி ப்ரொடக்ஷன்ல பண்ணணும்னு பண்ண மாதிரி தான் இருக்கு. ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா இதுல ஒண்ணுமே இல்லை ஆக்சுவலாக. ஆமாம், நல்லா அவங்க நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆனால் யாருக்குமே ஸ்கிரிப்டே எழுதலை, எல்லாருமே வந்து ரொம்ப லிமிட்டட் ரோலாக ஃபஸ்ட்டு பத்து நிமிஷம் என்ன பண்ணாங்களோ அதே தான் டூ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸும் பண்ணாங்க. அவங்களுக்கு ஹரிஷ் கல்யாண், ஹரிஷ் கல்யாண் மூவி ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும்னு ஒரு நம்பிக்கையில் வந்தோம். சரி, இதுவும் ஒரு ஃபேமிலி என்டர்டெயினர் இல்லை கப்புள்ஸ் வந்து பார்க்குற மாதிரி அப்படி ஏதாவது ஜானரில் இருக்கும்னு பார்த்தோம். இது பார்த்தா எந்த இதுக்குமே செட் ஆகாமல் ரொம்ப தனியாக இருந்தது. படம் நல்லா இருந்துச்சு. அதான் செகண்ட் ஹாஃப்ல வந்து அவங்க காம்போ நல்லா இருந்துச்சு, நதியா நிவானாது. நடுவுல மட்டும் லைட்டா ஒரு 10 மினிட்ஸ் லாக் பண்ணிட்டாங்களே தவிர படம் சூப்பரா இருந்துச்சு. ஆக்சுவலி அவர் போட்டோ வரும்போது எல்லாம் பயங்கரமா தோனி தோனி எல்லாம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க, பயங்கரமா இருந்துச்சு. சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. யோகி பாபு சீன்ஸ்லாம் வந்து செம்மையா பண்ணிருக்காரு அவரு, செம்மையா இருந்துச்சு. நடுவில் ஃபன்னா இருந்துச்சு, செம்ம ரெஸ்பான்ஸ் தியேட்டர்ல நல்லா இருந்துச்சு. புதுசா எதுவுமே ஸ்கிரிப்ட் தராம ரொம்ப பேசிக்கா வச்சு அப்படி யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இல்லை ரொம்ப ஆவரேஜ் தான், ஒன் டைம் பார்க்கணும்னு கூட சொல்ல முடியாது. ஆமாம், ரொம்ப ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆ ஓகே, ஃபேமிலியாக கூட பார்க்கலாம். ரொம்ப ஜோக்ஸ் எல்லாம் ரொம்ப மோசமான ஜோக்ஸ் எல்லாம் இல்லை, ஓரளவுக்கு ஃபேமிலியோட கூட பார்க்கலாம். ஒரு 8.5 or 9 கண்டிப்பாக தரலாம். படம் பார்க்க வரணும்னா யாருக்காக வரலாம்? இல்லை அவருடைய ஃபோட்டோ மட்டும் வருது, அதுக்கெலாம் தேட்டரை திருச்சிச்சு, செம்மையாக இருக்கு. கண்டிப்பாக தோனி பட இது பேனரில் வருது அப்படின்னு தான் பார்க்க வந்தோம். பட் நல்லா பண்ணியிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காரு ஹரிஷ் கல்யாணம். செம்மையாக இருந்தார் பார்க்க, சூப்பராக இருந்துச்சுண்ணா. இதில் பர்டிகுலராக எந்த மெசேஜும் இல்லை, அவங்க கல்யாணம் பண்ணுறாங்களா பண்ணலையா அதுதான் இது. நல்லா முடிச்சிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. எண்டில் அந்த கல்யாண சீனையும் காமிச்சிருக்கலாம். அது மட்டும் கடைசியில் ஒத்துக்கிட்டாங்க கல்யாணத்துக்கு, ஆனால் கல்யாணம் பண்ணுற மாதிரி சீனே காட்டலாம். மற்றபடி நல்லா இருந்துச்சு படம்.